தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவேனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் ஆண்ட தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நவிரைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மாலன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழி நடத்த அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்ப இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். இறைவாக்கின் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களிடம் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறியைப் போலிருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம். வாழ்வொரி நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம். அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறிந்திருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர். உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வடக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றியவர்களும் இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பிரித்து கிழித்து போடுவார்கள். விடிவு போர் எவரும் ஈரார். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே, என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும். பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும். நல்லாரை நிலைநிறுத்தும். நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர். நீதி அருளும் கடவுள். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். கடவுளே, என் கேடையும் நேரிய உள்ளத்தோறு அவர் விடுவிப்பார். கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி. நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆயத்தம் வந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும்
அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டி இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்கு மூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது, ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறை நூலை துருவி ஆய்ந்து வாரும். அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் நாம் உண்மையினை அறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் முரண்பாட்டை பின்பற்றுவது அவசியம். எடுத்துக்காட்டாக, இரட்டையர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களிலே ஒருவரை நாம் தனிமைப்படுத்தி காண வேண்டும் என்றால் நாம் அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுடைய குரல் வளத்தை வைத்து நாம் அவர்களை தனிமைப்படுத்தி காண்பிப்போம். ஒரு சில வேளைகளிலே நாம் ஆபரணங்களை பார்ப்பது உண்டு. பல ஆபரணங்கள் ஒரே மாதிரியான தன்மையை கொண்டவையாக பார்ப்பதற்கு இருக்கும். ஆனால் அந்த ஆபரணங்களை பிரித்து காட்டுவதற்காக நாம் அதனுடைய எடை, அதனுடைய தரத்தை வைத்து நாம் பிரித்து பார்க்கின்றோம். ஆமிர இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை வருகின்றது. ஏனென்றால் மக்கள் யாருமே அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. பிரெஞ்சு அறிஞர் ஜார்ஜ் பெட்டைல் என்பவர் சொல்வார், உண்மைக்கு ஒரே ஒரு முகம்தான் இருக்கின்றது, அதுதான் முரண்பாடு என்று கூறுவார். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்கின்றோம். மக்களுடைய எண்ணங்களாக ஆண்டவருடைய வாழ்க்கை இருக்கவில்லை. அவர் பிறந்தது முதல் இறந்தது வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே மக்களுடைய பார்வையின் அடிப்படையிலே அது முரண்பாடாக தான் இருந்தது. நாம் எசாயா இறைவாக்கினர் புத்தகம் 55:8 இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கின்றோம், என் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, உங்களுடைய வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல என்று ஆண்டவர் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு தெள்ள தெளிவாக இறைவாக்கினர் வழியாக எடுத்து கூறுகின்றார். லூக்கா நற்செய்தி 2:33-34 அந்த இறைவார்த்தைகளிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்,
சிமியோன் அன்னை மரியாளை நோக்கி இவ்வாறு கூறுகின்றார். இக்குழந்தை இஸ்ராயேல் மக்கள் பலருடைய அவர்களுடைய வாழ்விலே வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்ப்புக்கான அடையாளமாகவும் இருக்கும் என்று கூறுகின்றார். இதன் வழியாக மறைவாக இருக்கக்கூடிய பலருடைய எண்ணங்கள் வெளிப்படையாக ஒரு நாள் தோன்றும் என்று கூறுகின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காண்கின்றோம். பலருடைய மறைவான எண்ணங்கள் இங்கே வெளிப்படுகின்றன. காவலர்கள் சென்று மறைநூல் மற்றும் பரிசேயர்கள் அவர்களிடம் இவ்வாறு கூறுகின்றார்கள், இவரை போன்று யாருமே என்றுமே பேச நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தன்னுடைய தந்தையாம் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இந்த உடலானது உங்களுக்கு உண்மையான உணவு என்று கூறுகின்றார். என்னுடைய இரத்தமானது உங்களுக்கு உண்மையான பானம் என்றும் கூறுகின்றார். இதையெல்லாம் பார்க்கின்ற மக்கள் அவர்களுக்கு முரண்பாடான ஒரு காரியமாக தெரிகின்றது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 5:17 இறைவார்த்தையிலே மிகவும் தெல்ல தெளிவாக கூறுகின்றார், நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் நினைக்க வேண்டாம், மாறாக அதை நிறைவேற்றவே வந்தேன் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். ஆம், இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் தான் நிறைவேறுகின்றது என்கின்ற அந்த உண்மையான அந்த நம்பிக்கை நம்மில் இருக்க வேண்டும். பரிசேயர்களைப் போன்று, அந்த சதுசேயர்களைப் போன்று, மறைநூலறிஞர்களைப் போன்று இல்லாமல், அன்னை மரியாளை போன்று தாழ்மையான உள்ளத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது என்றுமே நாம் இறைவனின் பிள்ளைகளாக வாழ்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வோடு தொடர்ந்து இத்தருப்பலிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையது வாணை பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றல்ல உண்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உம் பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, என் ஆளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துவரோடு சேர்ந்து
நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது, தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதம் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர்வதித்தவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீரப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதனை போற்றுகிறவர்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்று ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே எங்களுக்கு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபரியே எங்களுக்கு அமைதி அளித்தார்கள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். உலகெங்கும் பரவி வரும் நோய் குறிமையின் தாக்கத்திலிருந்து எங்க
உங்களை காத்தருள வேண்டுகின்றோம். நோயற்றவர்களை குணமாகவும் நலமானவர்களை பாதுகாத்தருளும். அனைவரின் உடல்களுக்காக உழைப்பவர்களை திடப்படுத்தும். மிரகத்தின் திருமுகத்தை என் மீது திருப்பி உன் பேரன்பினால் எம்மை காத்தருளும். என்றும் எம்மோடு வழி நடக்கும் உன் தாயும் எங்கள் அன்னையுமான கன்னிமரியாவின் பரிந்துரையால் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் குடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் திகழ்ந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்னைக்கு கரம் குவிப்போம்.